Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Alhamdulillahi wahda was salatu was salamu ala man la nabiyya ba'da amma ba'd. A'udhu billahi min ash-shaytanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa innaka la'ala khuluqin azim. Wa qala Allah subhanahu wa ta'ala: Alam nashrah laka sadrak wa wada'na anka wizrak alladhi anqadha dhahrak wa rafa'na laka dhikrak. Wa qala nabiyyuna Mustafa Habib sallallahu alayhi wa alihi wa sallam: Idha arada Allah bi'abdin khayran ista'malahu, qalu ya Rasulullah, wa kayfa yasta'miluhu? Qala sallallahu alayhi wa alihi wa sallam: Yuwaffiquhu li'amalin salihin qabla mawtih, aw kama qala sallallahu alayhi wa alihi wa sallam. An Jabir ibn Samura radiyallahu an qala: Ra'aytu Rasulullah sallallahu alayhi wa alihi wa sallam fi laylati adhiyan wa alayhi hullatun hamra, faj'altu unzuru ilayhi wa ila al-qamar, falahuwa indi ahsanu min al-qamar. Rawahu at-Tirmidhi aw kama qala sallallahu alayhi wa alihi wa sallam. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எஸ்எல் பயான் நேயர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லோரும் மிகவும் கண்ணியமான ஒரு மாதத்தில் வீற்றிருக்கிறோம். மிகவும் ஒரு சங்கையான மாதத்தில் வீற்றிருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வஃத்தாகின ஷஹீதான மாதத்தில் நாம் எல்லோரும் வீட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் அநேகமான மஸ்ஜிதுகள், அநேகமான வீடுகள், அநேகமான மதரசாக்கள் எல்லா இடங்களிலும் அலங்காரம் செய்யப்பட்டு அந்த இடங்களெல்லாம் இந்த ரபீல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு, அல்லாஹுடைய தூதர் இந்த பிறந்த மாதத்தை முன்னிட்டு அந்த மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், வீடுகள் அலங்காரம் செய்யப்பட்டு, அது மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் அல்லாஹுடைய தூதருடைய சீராவை பற்றி, அல்லாஹுடைய தூதருடைய புகழை பற்றி சலவாத்து மஜ்லிஸ்கள், அதை போன்று அல்லாஹுடைய தூதரின் மீது புகழ் மாலை பாடுவதற்குரிய ஏற்பாடுகள் போன்ற நல்ல கர்மங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் செய்யப்பட்டிருப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது சந்தோஷப்பட வேண்டிய விடயம். மகிழ்ச்சி நாம் ஒவ்வொருவரும் அதாவது மகிழ்ச்சியாக வேண்டிய ஒரு தருணம். ஆனாலும் கவலையான விடயம் என்னவென்றால், நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய புகழ்கள், அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து சொல்வது இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு மாத்திரம் அல்ல. அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மனுஷியாலமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், நாம் பிறந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹுடைய தூதரை புகழ வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய தூதரை யாபகம் செய்ய வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹுடைய தூதருடைய சீராக்களை, கண்ணியங்களை பற்றி நாம் பேச வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு தெரியும் இந்த ரபீல் அவ்வல் மாதத்துடைய பிறை ஆரம்பத்திலிருந்து 5 நாட்கள் ஷேக் முர்ஷித் ஹுமைதி ஹஸ்ரத் அவர்கள் மிக அழகாக ஒவ்வொரு ஹெடிங்ல, ஒவ்வொரு தலைப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தொடராக அவர்கள் பயான் செய்தார்கள். நல்ல கர்மங்களை, அல்லாஹுடைய தூதருடைய மிக முக்கியமான அம்சங்களை, விடயங்களை முன்வைத்தார்கள். அதே போன்று இன்றைய நாள் நாம் இந்த 6வது நாளுடைய தொடரில் அல்லாஹுடைய தூதருடைய வர்ணனை பற்றி, அவர்களுடைய உடல் அமைப்பை பற்றி நாம் இன்றைய நாள் பார்க்க இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, ஷமாயிலு திருமிதி, இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு கிதாபை தொகுத்திருக்கிறார்கள், ஷமாயிலு திருமிதி என்று சொல்லி. இந்த கிதாப் எல்லா லாங்குவேஜிலையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆங்கிலத்தில், அதே போன்று தமிழ்ல,
அதே போன்ற சிங்களத்தில் எல்லா லாங்குவேஜிலையும் இந்த கிதாபு உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இந்த கிதாபில் இமாம் திருமதி ரஹ்மஹுல்லா அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அங்கங்களை பற்றியும், அதே போன்று இமாம் தாரமி, இமாம் ஹாக்கிம் ரஹ்மஹுல்லா, அதே போன்று இமாம் புகாரி, முஸ்லிம், இமாம் திருமிதி, இமாம் நசஈ, இப்னு மாஜா, அபுதாவுத் ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய கிரந்தங்களில் அல்லாஹுடைய தூதருடைய வர்ணனைகளை பற்றியும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆரம்பமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹதீஸ் என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக மா உதீஃப இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கவுலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீர் அவ் ஸிஃபாத், அல்லாஹுடைய தூதருடைய சொல் செயல், அல்லாஹுடைய தூதருடைய குறுநலங்கள், அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்தவை, இது அனைத்தும் உள்ளடக்கியது தான் ஹதீஸ். அதே போன்று ஒரு சஹாபி அல்லாஹுடைய தூதருடைய வர்ணனைகளை பற்றி அறிவிக்கிறாரா, அதுவும் ஹதீஸ் தான். அல்லாஹுடைய தூதருடைய கண்ணை பற்றி அறிவிக்கிறாரா, அதுவும் ஹதீஸ். அல்லாஹுடைய தூதருடைய உடல் அங்கங்களை என்னென்ன விடயங்கள் எல்லாம் சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்களோ இது அனைத்தும் ஹதீஸ் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் உணர்கிறது, நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாக உலகத்தில் நாம் ஒரு மனிதனை நேசித்து விட்டால், இன்று வாலிபர்களை வாலிப பெண்களை எடுத்தால், ஒரு நடிகனை அல்லது ஒரு நடிகையை, ஒரு ஆக்டரை ஒரு விரும்பி விட்டால், அல்லது ஒரு பிளேயரை விரும்பி விட்டால், நமக்கு விருப்பமான ஒருவரை நாம் நேசித்து விட்டால், அவரை பற்றி அனைத்தையும் நாங்கள் விளங்கி வைத்துக் கொள்கிறோம், தெரிந்து வைத்துக் கொள்கிறோம். முடியும் என்று சொன்னால் அவரை போல எங்களுடைய உடல் அமைப்புகளை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். இன்று நாம் உலகளாவிய ரீதியில் பார்க்கின்றோம், சிலர்கள் உதாரணமாக நமக்கு அறிந்த சில பாடகர்கள் இன்றைக்கு நாம் அவர்களை போன்று ஆக வேண்டும் என்று சொல்லி சிலர்கள் தங்களுடைய உடல் உருவத்தை கூட, உடல் அமைப்பை கூட அவர்களை போன்று மாற்றிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு பாடலை நடிக்கும் போத, ஒரு பாடலை படிக்கும் கூட போது கூட நாம் என்ன செய்கிறோம், ஒருவரை அவரை போன்று நடிக்க வேண்டும், அவரை போன்று ஆக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி இன்று நாம் பலரும் இந்த உலகத்தில் பலவிதமான செயற்களை செய்வதை நாம் காண்கிறோம். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, இன்று சிலர்களை எடுத்தால் தங்களுடைய கண்ணை, தன்னுடைய மூக்கை, தன்னுடைய நாவை, தன்னுடைய வாயை நான் விரும்பக்கூடிய ஒருவரை போன்று ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலர்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வதை பார்க்கிறோம், வேக்சின் யூஸ் பண்ணுவதை பார்க்கிறோம், அநேகமான டெப்லெட்களை பாவிக்கிறத பார்க்கிறோம், லேசர் ட்ரீட்மெண்ட் செய்யறத பார்க்கிறோம். ஏன், என்னுடைய உருவத்தை, என்னுடைய அழக அவரை போன்று, அவளை போன்று ஆக்கிக் கொள்ள வேண்டும், நான் விரும்பக்கூடிய நடிகை, நடிகனை போன்று ஆக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான மருத்துவங்களை இன்று நாம் செய்வதை பார்க்கிறோம். லட்சக்கணக்காக செலவழித்து பல ட்ரீட்மெண்ட்களை செய்வதை நாம் கேள்விப்படுகிறோம், கண்ணால் காண்கிறோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் நமக்காக ஷஃபாஅத்து செய்யக்கூடிய, நமக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யக்கூடிய, நமக்காக அல்லாஹ்விடத்தில் கவலைப்படக்கூடிய, நாம் முஸ்லிமாக ஆகுவதற்கு கவலைப்பட்ட, அதே போன்று சுப்ஹானல்லாஹ் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் எல்லோரும் சொல்கிறோம், எனக்கு அல்லாஹுடைய தூதரை பற்றி தெரியும். கேட்டால் அல்லாஹுடைய தூதருடைய பேர் முஹம்மத், வாப்போட பேர் அப்துல்லா, உம்மோட பேர் ஆமினா, பிள்ளையோட பேர் அப்போட பேர், இது பள்ளிக்கூடத்தில் சொல்லி தந்தது யாபகம் இருக்குது. அதை தவிர மேலாக கேட்டால் எதுவும் தெரியாது. கண்ணியமான சகோதரர்களை, எந்த அளவு ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹுடைய தூதருடைய தலை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை, தலை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அல்லாஹுடைய தூதருடைய முடிகள் எப்படி, அல்லாஹுடைய தூதருடைய புருவம், அல்லாஹுடைய தூதருடைய கண்கள், கண் இமை முடிகள், அல்லாஹுடைய தூதருடைய மூக்கு, அல்லாஹுடைய தூதருடைய நாவு, அல்லாஹுடைய தூதருடைய பற்கள், அல்லாஹுடைய தூதருடைய தாடி, அல்லாஹுடைய தூதருடைய கைகள், கை விரட்கள், அல்லாஹுடைய தூதருடைய நெஞ்சி, அல்லாஹுடைய தூதருடைய கால், கால் விரட்கள், அல்லாஹுடைய தூதர்கள் எப்படி நடப்பார்கள், எப்படி தூங்குவார்கள், எப்படி சாப்பிடுவார்கள், சுபஹானல்லாஹ், அனைத்தையும் சஹாபாக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹைர், இன்றைய நாள் நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய குணநலங்கள் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போன்று ஹல்கியத், அல்லாஹ்வுடைய தூதருடைய உடல் அமைப்பை பற்றி வர்ணனைகளை பற்றியும் இமாம்கள் சஹாபாக்களுடைய ஹதீஸ்களை கொண்டு தங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள்.
கண்ணியமான அதில் முதலாவது நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதருடைய அழகு. இன்று நாம் உலகத்தில் எல்லோரும் அழகாக இருக்க விரும்புகிறோம், அழகாக இருப்பதற்கு அதற்குரிய முயற்சிகளை செய்கிறோம், அழகாக ஆடை அணிகிறோம். எதற்காக? எங்களுடைய அழகை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக. யாருமே அழகற்றவர்களாக இருப்பதை விரும்ப மாட்டோம், அழகற்றவர்களாக இருப்பதை. இன்று நாம் ஒரு NIC எங்களுடைய அதாவது ஐடென்டி கார்டுக்கு ஒரு போட்டோ எடுப்பதாக இருந்தாலும் எங்களை அழகுபடுத்திக் கொள்கிறோம், பாஸ்போர்ட்டுக்கு ஒரு போட்டோ எடுப்பதாக இருந்தாலும் அழகுபடுத்திக் கொள்கிறோம், எந்த ஒரு போட்டோ எடுப்பதாக இருந்தாலும் நாம் யாரும் அழகற்றவர்களாக அதாவது அழகில்லாதவர்களாக இருப்பதை விரும்ப மாட்டோம். இன்றைக்கு எந்த ஒரு தருணத்தை எடுத்தாலும் தூங்கும் போது கூட இன்று மேக்கப் பண்ணக்கூடிய பலர்கள் இருக்கிறார்கள். தூங்கும் போது கூட தூக்கத்தில் கூட நாம் மௌத்தாகின அழகாகத்தான் இருக்கணும். அதாவது தூக்கத்தில் அழகாக இருந்து மௌத்தாகுதுனால் அவர் சுருகவாதி என்பது அல்ல. அதாவது என்ன சொல்லணும்னா, இன்றைக்கு பலர்களுடைய மைண்ட் செட்னா எல்லா சந்தர்ப்பத்திலையும் இன்று எந்த அளவுக்கு நவீன முன்னிருக்கிற கிச்சன்ல இருக்கும் போது கூட பெண்கள் அழகாக இருக்கணும். எல்லா கட்டத்திலையும் இன்றைக்கு அழகு என்பதை இன்று உலகத்தில் அதாவது மிக விரைவாகவும் அவசரமாகவும் வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் அழகு சாதன பொருட்கள், கொஸ்மெட்டிக் ஐட்டம். இன்னைக்கு அநேகமாக வியாபாரங்கள் மிக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் இன்னைக்கு அழகு சாதன பொருட்கள். இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட இன்னைக்கு அழகு ஒருவரை அழகுபடுத்துவதற்காக வேண்டி அதாவது ட்ரீட்மெண்ட் செய்வதில் இன்று இந்த உலகம் முன்னேறிப்பதை நாம் காண்கிறோம். அப்ப எல்லோருக்கும் தேவை என்னென்றா, நான் அழகாக இருக்கணும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகை பற்றி சொல்வதாக இருந்தால், அல்லாஹுடைய தூதருடைய அழகு, அல்லாஹுடைய தூதருடைய பேரை கேட்கும் போது சத்தமாக வீடுகளில் சலவாத்து சொல்லுங்க, சத்தமாக சலவாத்து சொல்லுங்க. மலக்குமார்களுடைய வருக, வீடுக்குள்ள அல்லாஹுடைய ரஹமத்து, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹுடைய தூதர் முடியும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதருடைய பேரை கேட்கும் போது அதிகமாக சலவாத்து சொல்லுங்க. இந்த ஒவ்வொரு சலவாத்துக்கும் அல்லாஹிடத்திலிருந்து பல வகையான கூலிகள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஹைர், அல்லாஹுடைய தூதருடைய உடல் அமைப்பை பற்றி உதாரணமாக குர்ஆன் அல்லாஹ் பல இடங்களில் பேசியிருக்கிறான். உதாரணமாக அல்லாஹுடைய தூதருடைய கல்பை பற்றி பேசும் போது நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்ஸிரீன் மா கதபல் ஃபுஆது மா ரஆ. இது அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்தை பற்றி குர்ஆன் சொல்லும் போது, அல்லாஹுடைய தூதருடைய நாவை பற்றி சொல்லும் போது ஃபஇன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிஸானிக், அல்லாஹுடைய தூதருடைய கண்களை பற்றி சொல்லும் போது மா ஸாகல் பஸரு வலா தமுதன்ன ஐனைக இலா மா மத்தானா பிஹி, அல்லாஹுடைய தூதருடைய முகத்தை அகத்தை பற்றி குர்ஆன் சொல்லும் போது கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய கையையும் கழுத்தையும் பற்றி குர்ஆன் சொல்லும் போது வலா தஜ்அல் யதக மக்லூலதன் இலா உனுக்க, அல்லாஹுடைய தூதருடைய நெஞ்சையும் அதே போன்று முதுகை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவதனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கப ஸஹ்ரக். இப்படி குர்ஆன் அல்லாஹுடைய தூதருடைய ஒவ்வொரு உடல் அங்கங்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த உடல் அங்கங்கள் எவ்வாறு இருந்தது, அந்த ஒவ்வொரு அங்கங்களுடைய வர்ணனைகள், அழகுகள் எப்படி இருந்தது என்பதை சஹாபாக்கள் தங்களுடைய ஹதீஸ்கள் மூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் நாம் முதலாவதாக பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதருடைய அழகு. இமாம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய அழகை பற்றி சொல்லும் போது وَأَحْسَنَ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنِي وَأَجْمَلَ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ. சுப்ஹானல்லாஹ், ஹஸ்ஸான் இப்னு சாபித் அல்லாஹுடைய தூதரை அதிகமாக புகழ்ந்து புகழ் மாலைகளை பாடக்கூடிய ஒரு சஹாபி, புகழ் மாலைகளை அதிகமாக பாடக்கூடிய ஒரு சஹாபி தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித். அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள் வஅஹ்ஸன மின்கலம் தரகத்து ஐனி, இந்த கண்களால அல்லாஹுடைய தூதரை போன்று அழகான ஒருவரை, வசீகரமான ஒருவரை, லாவண்யமான ஒருவரை நான் ஒருபோதும் கண்டதே கிடையாது. அது மாத்திரமல்ல வஅஜ்மல மின்கலம் தலிதி நிசாஉ, எந்தொரு தாயும் இன்று வரைக்கும் ஒவ்வொரு தாயும் ஈன்றெடுத்த குழந்தைகளில் உங்களை போன்று அழகான ஒரு குழந்தையை யாருமே ஈன்றெடுத்தது பெற்றெடுத்தது கிடையாது. ஹுலித்த முபர்ரஅம் மின் குல்லி ஈபின் கஅன்னக கத் ஹுலித்த கமா தஷா. சுப்ஹானல்லாஹ், நீங்க எல்லா குறைகளை விட்டும் யா ரசூலல்லாஹ் நீங்கியவர், எந்த குறையும் கிடையாது,
உடலையும் குறைக்கிடையாது, உங்களுக்கு எந்த ஒன்றிலையும் குறை கிடையாது. நீங்கள் பூர்த்தியான ஒரு ஒரு நபி, பூர்த்தியான ஒரு ரசூல், பூர்த்தியான ஒரு மனிதன் யா ரசூலல்லாஹ். கது ஹுலிக்த கமா தஷா, நீங்க எப்படி படைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அதே போன்று அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். யாரு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து பாடிய வரிகள். அதே போன்று இமாம் பூசிர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் புர்தா ஷரீப் கசீதத்துல் புர்தாவில் கூட அல்லாஹுடைய தூதருடைய அழகை வர்ணிக்கும் போது, ஏனென்று சொன்னால் அநேகமானவர்கள் புர்தா ஷரீஃபை பாடுவார்கள், அந்த புகழ் மாலைகளை பார்க்கும் போது இமாம் பூசிர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூட அந்த கசீதத்துல் புர்தாவில் சொல்லும் போது அக்ரிம் பிஹுல்கி நபியின் ஜானஹு குலுகுன், அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகோ அவர்களுடைய அழகோ அழகுதான், அவர்களுடைய வசீகரமோ வசீகரம் தான், மிகவும் கண்ணியமானவர்கள், அவர்களுடைய அழக பற்றி வர்ணிக்க முடியாது என்று கூட இமாம் பூசிர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுமான வீடுகளில் என்ன செய்வார்கள்? சுபஹான மௌலூத் ஓதுவார்கள். அநேகமான வீடுகளில் சுபஹான மௌலூத், நான் அடிக்கடி சொல்றது என்றால், நாங்கள் அல்லாஹுடைய தூதரின் மீது புகழ் மாலை பாடுவதாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் சரி, ஒரு ஹதீஸை வாசிப்பதாக இருந்தாலும் சரி, அதனுடைய கருத்தை விளங்கி புரிந்து வாசிக்க வேண்டும், புரிந்து ஓத வேண்டும். இன்னைக்கு ஏதோ அரபு வார்த்தைகள் என்று சொல்லி அநேகமானவர்கள் ஏதோ வாசிக்கிறோம், ஆனால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? உதாரணமாக சுபஹான மௌலூத், இந்த காலங்களில் நாங்கள் அல்லாஹுடைய தூதரை புகழ் மாலைகள் பாடுகிறோம், ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பது தெரியாது. ஆனா ஒவ்வொரு மெட்ல பாடுறோம், ஒவ்வொரு மெட்ல பாடுறோம். கண்ணியமானவர்களே, ஒன்றை செய்யும் போது அதனுடைய கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கருத்துடன், அதாவது சிலர்கள் ஆங்கில படங்களை பார்க்கும் போது, அதாவது ஹாலிவுட் பாலிவுட் பிலிம்களை பார்க்கும் போது சிலர்கள் என்ன செய்வார்கள், அதை டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்ட சீரியை வாங்கி பார்ப்பாங்க. ஏன், எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் எங்களோட லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்குது. அதே போன்று ஏதாவது ஒன்றை நாங்கள் செய்யும் போது அதனுடைய மொழிபெயர்ப்பை பார்த்து செய்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் புகழும் போது அதனுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் பார்ப்பது கிடையாது. இந்த சுபஹான மௌலூத் நிறைய வீடுகளில், இன்று இலங்கையை எடுத்தால் பல மஸ்ஜிதுகளில் பல இடங்களில் இது புகழ் மாலைகள் சொல்லப்பட்டாலும் 60-70% அதனுடைய கருத்துகள் தெரியாது, அதனுடைய கருத்துக்களை பார்ப்பதும் கிடையாது, அந்த கருத்துக்களை எழுதி எடுப்பதற்கு முயற்சி செய்வதும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று காபி இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் தாரமி ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து பல, அதாவது கவிதைகளை, பாடல்களை, புகழ் மாலைகளை பொழிந்திருக்கிறார்கள். அதனால் என்ன சொல்றேன்டா, இந்த சுபஹான மௌலூதுல ஒரு அடித்தான் அல்லாஹ்வுடைய தூதரை வர்ணிக்கும் போது மிஸ்ல ஹுஸ்னிகமா ரஐனா கத்துயா வஜஹ சுரூரி. சுபஹானல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களை போன்று அழகான ஒருவரை நான் கண்டதே கிடையாது. யாரு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வரியை போன்று உங்களுக்கு ஒப்பாக, உங்களுக்கு நிகராக அழகான ஒருவரை நான் கண்டதே கிடையாது. கத்துயா வஜ்ஹ சுரூரி, எப்பொழுதும் உங்களுடைய அகம், உங்களுடைய முகம் சிரித்த புன்முழுவர் சந்தோஷம் லாவண்யமான வசீகரமான முகம் யா ரசூலல்லாஹ். அந்த ஷம்ஷுன், நீங்க சூரியன், அதாவது அல்லாஹுடைய சிலர்கள் இந்த வரியை பார்த்து சொல்வார்கள், அல்லாஹுடைய தூதரே சூரியன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சூரியன் என்று சொன்னால் அவர்கள் சூரியன் அல்ல, சூரியனுடைய ஒளியை போன்றே. பின்னால் வரக்கூடிய சஹாபாக்களுடைய ரிவாயத்துகளை இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லும் போது அந்த பதுருன், நீங்க சந்திரனை போல, அந்த ஷம்ஷுன் அந்த பதுருன் அந்த நூருன் ஃபௌக நூரி. சுபஹானல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அழகு சூரியனை போன்று, உங்களுடைய அழகு பதிரை போன்று, நிலவை போன்று, இல்லை இல்லை, அதைவிடவும் நீங்கள் ஒளிவானவர்கள். இது சுபஹான மௌலூதுடைய ஒரு அடி. பண்பான சகோதரர்களே, அதே போன்று சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதருடைய அழகை வர்ணனையை பற்றி சொல்லும் போது ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இரவு நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் என்னை வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்குள் வரும் போது நான் ஒரு கவிதையை பாடுவேன், ஒரு கவிதையை பாடுவேன். என்ன சொல்லுவாங்க ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, லனா ஷம்சுன்
வானத்தில் ஒரு சூரியன் இருக்கின்றது, என்னிடத்திலேயும் ஒரு சூரியன் உள்ளது, வானத்திலும் ஒரு சூரியன் இருக்கின்றது, என்னிடத்திலேயும் ஒரு சூரியன் இருக்கிறது. வஷம்சி ஹைரும் ஷம்சி சமா, வானத்தில் உள்ள சூரியனை விட என்னுடைய சூரியன் அழகானது அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சூரியனா? கிடையாது. அல்லாஹுடைய தூதர் சூரியனை விடவும் அழகானவர், வசீகரமானவர். அதனால தான் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யாரு ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், ஒரு நாள் நிலா ஒளி வீசிக்கொண்டிருக்கும் இரவில் நான் வானத்தை பார்த்தேன், நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் சந்திரனை நான் உற்று நோக்கினேன், சந்திரனை பார்த்தேன், பக்கத்தில் அல்லாஹுடைய தூதரையும் நான் பார்த்தேன். யாரு சொல்றது? ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு. நான் வானத்தை பார்த்தேன், சந்திரனையும் பார்த்தேன், அல்லாஹுடைய தூதரை பார்த்தேன், வானத்தில் உள்ள சந்திரனை விடவும் அல்லாஹுடைய தூதர் மிகவும் அழகாக இருந்தார்கள். சந்திரனை விடவும் அவர்களுடைய முகம் மிக அழகாக இருந்தது என்று சொல்லி யாரு? ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரை விட மா ரஐது ஷைஅன் கத் அஹ்ஸன மின், அல்லாஹுடைய தூதரை விட அழகான வசீகரமான லாவண்யமான ஒருவரை நான் கண்டதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. அதே போன்று பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு இன்னொரு ரிவாயத்தில் சொல்லும் போதே ஒருவர் வந்து கேட்கிறாரு, பரா இப்னு ஆசிபே, நீங்க அல்லாஹுடைய தூதரை பத்தி நான் உங்களிடத்துல கேட்கிறேன், வால் கண்டிருப்போம் நாங்க, சைஃப் வால் கண்டிருப்போம், இந்த வால் எப்பொழுதும் பளபளப்பாக இருக்கும், கத்தி எங்களோட வால் என்ன செய்யும், எப்பொழுதுமே பளபளப்பாக இருக்கும். இதே போல் அல்லாஹுடைய தூதர் பளபளப்பாக அதாவது மின்னிக் கொண்டிருப்பார்களா? சொன்னார்கள், லா, வாளை போல் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் கிடையாது, மிஸ்லல் கமர், சந்திரனை போன்று இருப்பார்கள், பூரண சந்திரனை போன்று அழகாக இருப்பார்கள். அதே போன்று அலி அலி அல்லாஹ் சொல்கிறார்கள், ஏண்ட லைஃப்ல, ஏண்ட லைஃப்ல அல்லாஹுடைய தூதரை போல அழகான ஒருவரை எனக்கு முன்னாலும் நான் கண்டது கிடையாது, எனக்கு பின்னாலும் கண்டது கிடையாது. அப்படி என்றா ஏந்த லைஃப்ல அல்லாஹுடைய தூதரை போல அழகான ஒருவரை ஏந்த லைஃப்ல அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால யாரையும் நான் கண்டது கிடையாது, அல்லாஹுடைய தூதருடைய வஃபாத்துக்கு பின்னாலும் அவரை போன்று அழகான ஒருவரை நான் கண்டதே கிடையாது. ஆசிம் இப்னு ஆசிம், யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஆசிம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது சுபஹான மௌலூத் அடி வருவது, அந்த நூறுன் ஃபௌக நூர், நீங்க ஒளிக்கு மேல ஒளி யா ரசூலல்லாஹ். அதே வார்த்தையை தான் ஆசிம் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா அல்லாஹ்வுடைய தூதர் ஒளிய விடவும், அதாவது வெளிச்சத்தை விடவும், வானத்தில் உள்ள அநேகமான எல்லா ஒளி தரக்கூடிய அனைத்து அல்லாஹுடைய படைப்பை விடவும் ஒளியுள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகு, அல்லாஹுடைய தூதருடைய அழகை இன்னும் வர்ணிக்கலாம், பல ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நேரம் இடம் கொடுக்காது. இரண்டாவது, நான் அல்லாஹுடைய தூதருடைய அழகை பார்த்ததை போன்று இரண்டாவது அல்லாஹுடைய தூதருடைய கலர், நிறம். இன்றைக்கு நிறைய பேர் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்ற ஆசை என்பதற்காக சில வேக்சிங் அடிச்சு அவங்க நினைத்ததை விட அதிகமாக வெள்ளையாகினவர்களை நாங்கள் காண்கிறோம். அநேகமானவர்களுக்கு கருப்பாக இருப்பது விருப்பம் கிடையாது, சிலர்களுக்கு அதிகமாக வெள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பலவிதமான முயற்சிகளை செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர், நிறங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நிறத்தை பார்த்து அல்லாஹ் முடிவு செய்யறது அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய தக்குவாவை பார்த்து தான் அல்லாஹ் முடிவு செய்கிறான். அல்லாஹ் தக்குவாவை பார்த்து, இன்றைக்கு கருப்பானவர்கள் கூட நினைத்தால் ஒரு வினாடியில் வெள்ளையாக முடியும், அதற்காக பல ட்ரீட்மெண்ட்களை செய்யலாம், அதற்காக பல அதாவது அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தலாம். அல்லாஹ்வுக்கு தேவை, அதாவது இன்னல்லாஹு லா யன்ஸுரு இலா சுவரிக்கும், ஒருவருடைய சுவர் அல்லாஹ் பார்ப்பது அல்ல, அழக பார்ப்பதல்ல, அவரிடத்தில் இருக்கக்கூடிய தக்குவாவை உள்ளத்தில் உள்ள அந்த அல்லாஹுடைய பயத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கலர் பொறுத்த வரைக்கும் சுபஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் கடுமையாக வெள்ளை கிடையாது, அல்லாஹுடைய தூதர் கடுமையான வெள்ளையும் அல்ல, கடுமையான அஸ்மரு லவுன், அதாவது கோதுமை மாவுடைய நிறமாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர். கோதுமை மாவுடைய, கோதுமை மாவு அதிகமான வெள்ளை கிடையாது, அழகான ஒரு வெள்ளை நிறம் கோதுமை மா, அந்த நிறத்துடைய அமைப்புக்கு அல்லாஹுடைய தூதர் இருந்தார்கள். அதே போன்று இன்னொரு ரிவாயத்தில் ஒவ்வொரு சஹாபாக்களும் கண்ட விதத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய அழகு எப்படி என்றால், சிலர்கள் சொல்வார்கள், சிலர்கள் ரோஸ் கலருக்கு இருப்பார்கள், ரோஸ் அதாவது ரோஸோட மிக்ஸ் பண்ணின வயிற்று போல் இருப்பார்கள் என்று, அதை போல் அல்லாஹுடைய தூதர் சிவந்த நிறம் ரோசல சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போன்று
இன்னொரு சஹாபி அறிவிக்கும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கலரை பத்தி சொல்லும் போது காண சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் வெள்ளியால் செய்யப்பட்ட வெண்ணிறமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உடல் அல்லாஹ்வுடைய தூதருடைய உடலை எடுத்தால் ஒரு வெள்ளியால் ஒரு பொருளை செய்தால் அதனுடைய வெள்ளை நிறம் வெள்ளியுடைய நிறம் எப்படி இருக்குமோ அந்த வெள்ளியுடைய வெள்ளை நிறமாக அல்லாஹுடைய தூதர் இருந்தார்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதருடைய கலரை பற்றி பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று மூன்றாவது அல்லாஹுடைய தூதருடைய முகம் அகம். அல்லாஹுடைய தூதருடைய முகம் அவர்களுடைய அகம் எப்படி இருந்தது என்பதையும் சஹாபாக்கள் பல கிரந்தங்களில் புகாரியில் அதே போன்று திருமிதியில் ஹாக்கிமில் அதே போன்று தாரமி போன்ற கிதாபுகளில் அல்லாஹுடைய தூதருடைய அழகை பற்றி பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய முகம் நீளமாக அதாவது நீல முகமும் கிடையாது வட்ட முகமும் கிடையாது. அல்லாஹுடைய தூதருடைய முகம் நீல முகமும் கிடையாது வட்ட முகமும் கிடையாது நடுத்தரமான முகமாக வஜுகாக இருந்துச்சு. அது மாத்திரமல்ல அல்லாஹுடைய தூதருடைய தலை முகத்தை எடுத்தால் தலை கொஞ்சம் விசாலமாக கொஞ்சம் தலை பெரிதாக அல்லாஹுடைய தூதருடைய தலையும் மூட்டுக்களும் கை கால் மூட்டுக்கள் அல் கராதீஸ் கொஞ்சம் பெரிசாக விசாலமாக இருந்துச்சு. அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய முகத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் காபிபுன் மாலிக் ரதியல்லாஹு சொல்றார்கள் சூரியனில் ஒரு துண்டை வெட்டி எடுத்தால் அந்த சூரியன் எப்படி பிரகாசிக்குமோ அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய முகம் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும். அது மாத்திரமல்ல ஹிந்த் பின்த் அபி ஹாலா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் 14 இரவன்று சந்திரனை போல அதாவது சந்திரனுடைய வடிவில் அல்லாஹுடைய தூதருடைய முகம் இருக்கும். அல்லாஹுடைய தூதருடைய முகத்துடைய அழகை பற்றி சொல்லும் போது 14 இரவின் சந்திர நேரத்தோட சொன்னது அல்லாஹுடைய தூதருடைய கலர் அதற்கு முன்னால் சொல்லப்பட்டது அழகு இப்பொழுது பேசப்படுறது அல்லாஹுடைய தூதருடைய முகத்துடைய வடிவம் முகத்துடைய அழகு. 14 இரவு சந்திரனை போன்று இருக்கும். அது மாத்திரமல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது அழைத்தால் யாராவது அல்லாஹுடைய தூதரை அதாவது அழைத்தால் அவர்கள் முகத்தை மாத்திரம் திரும்பி பின்னால பார்க்க மாட்டார்கள் தன்னுடைய முழு உடலையும் திருப்பித்தான் அந்த மனிதனோடு கதைப்பார்கள். இது அல்லாஹுடைய தூதருடைய மிக முக்கியமான ஒரு சுன்னத். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹுடைய தூதருடைய முகத்தில் உள்ள ரேகைகள் அந்த வரிகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் செருப்பு தைத்துக் கொண்டிருந்தார்கள் தன்னுடைய செருப்பு அந்த வால் அருந்து அதை தைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதருடைய முகத்திலிருந்து வேர்வை சொட்டி கொண்டிருந்தது. நான் அல்லாஹுடைய தூதருடைய முகத்தை பார்த்தேன் அதாவது நட்சத்திரங்கள் மின்னுவதை போன்று ஸ்டார் மின்னுவதை போன்று அல்லாஹுடைய தூதருடைய முகம் மின்னிக் கொண்டிருந்தது. அப்ப அல்லாஹுடைய தூதருடைய முகம் எப்பொழுதுமே மின்னிக் கொண்டிருக்கும். அல்லாஹுடைய தூதருடைய முகம் எப்பொழுதும் மின்னிக் கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல அல்லாஹுடைய தூதருடைய முகம் கோபம் வந்தால் அவர்களுடைய முகம் மாறிவிடும். கோபம் வந்தால் அல்லாஹுடைய தூதருடைய முகம் சிவந்த நிறமாக சிவப்பு நிறமாக ரோஸ் கலராக அல்லாஹுடைய தூதருடைய முகம் மாறிவிடும். மாறினதற்கு பின்னால் அவர்களுடைய முகத்தை பார்த்தால் சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதருக்கு கோபம் வரும் போதே யாராவது தவறான காரியங்கள் மோசமான காரியங்கள் செய்யும் போது அது அல்லாஹுடைய தூதருக்கு கேள்விப்பட்டால் அல்லாஹுடைய தூதருடைய முகம் சிவந்து விடும். சிவந்தால் அல்லாஹுடைய தூதருடைய முகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மாதுளை பழம் மாதுளை பழத்தில் உள்ள அந்த 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 அதனுடைய கனிகள் அதனுடைய முத்துக்களை எரிந்தால் எப்படி இருக்குமோ தூவினால் எப்படி இருக்குமோ அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய முகம் சிவந்து போயிருக்கும். அது மாத்திரமல்ல அல்லாஹுடைய தூதர் இருளில் நடந்தால் வெளிச்சமே இல்லாத ஒரு இடத்தில் அல்லாஹுடைய தூதர் நடந்து சென்றால் அல்லாஹுடைய தூதருடைய முகம் தெளிவாக விளங்கும். எந்த இருளில் அல்லாஹுடைய தூதர் சென்றாலும் அல்லாஹுடைய தூதருடைய முகம் சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் வரும் போது இருளில் கூட நாங்கள் கண்டுகொள்ளும் இது அல்லாஹுடைய தூதர் என்று முகம் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹுவினர்களே இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துடைய அழகு அல்லாஹுடைய தூதருடைய முகத்துடைய அழகு. ஒரு ஒரு சீராவில் சீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு முறை ஆயிஷா அம்மா ரதியல்லாஹு அன்ஹவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஆடை தைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய முகத்தை ஆயிஷா அம்மா பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாவை பார்த்து கேட்டார்கள்
ஏன் என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில், யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய அழகை, உங்களுடைய முகத்துடைய வசீகரத்தை நான் பார்த்து கொண்டு அதை ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஆயிஷாம்மா சொல்றாங்க, ஜுலைஹா என்ற பெண்மணி யூசுப் அலை சலாத்தை கண்டவுடன் அழகில் தன்னுடைய கையை அவள் வெட்டி கொண்டாள். ஆனால் அதே ஜுலைஹா இந்த இடத்தில் உங்களை கண்டால் தன்னுடைய நெஞ்சை புலந்து கொள்வாள், தன்னுடைய நெஞ்சை கிழித்துக் கொள்வாள். சுபஹானல், அந்த அளவுக்கு யார் சொல்ல அப்படி தன்னுடைய கணவரை புகழ்ந்து பேசினார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் அழகாக இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, அடுத்தது நாங்கள் பார்க்க போறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண், அல்லாஹுடைய தூதருடைய கண் எவ்வாறு இருந்துச்சு, சஹாபாக்கள் எப்படி அல்லாஹுடைய தூதருடைய கண்ணை வர்ணித்தார்கள் என்று பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதருடைய கண் பெரிதாகவோ அல்லது மிகவும் சிறிதாகவோ அல்லாமல் நடுத்தரமான கண்ணாக இருந்துச்சு. ஆனால் கண்விழி, அல்லாஹுடைய தூதருடைய இந்த கண்விழி கடுமையாக கருப்பாக இருக்கும், கடுமையான கருப்பாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அல்லாஹுடைய தூதர். அதே போன்று இந்த இமைமுடிகள், சிலர்கள் பொய்யான இமை முடிகள் என்ன செய்வாங்க, ஒட்டிக் கொள்வாங்க. ஆனால் அல்லாஹ் ஏன் அதை கொஞ்சம் பெரிதாக காட்டிக் கொள்வதற்கு, அல்லாஹுடைய தூதருடைய இமை முடி நீளமாக, பார்ப்பதற்கு அழகாக நீளமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண்களுக்கு எப்பொழுதும் சுருமா போட்டுக் கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கண்களுக்கு எப்பொழுதும் இஸ்மித் என்ற குச்சியை கொண்டு, இஸ்மித் என்ற சுருமாவை அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கண்களுக்கு ஒவ்வொரு இரவிலும் தூங்கும் போன்று மூன்று முறை போட்டுக் கொள்வார்கள். ஒரு ஹதீஸில் வரும் போது, ஒரு ரிவாயத்தில், அல்லாஹுடைய தூதர் வலது கண்ணுக்கு மூன்று முறையும் இடது கண்ணுக்கு இரண்டு முறை சுருமா போட்டுக் கொள்வார்கள். ஆனால் இன்னும் ஒரு ரிவாயத்தில், ஷமாயில் திருமதி இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்யும் போதே, அல்லாஹுடைய தூதர் இரவில் தூங்கும் போதே தன்னுடைய கண்களுக்கு மூன்று முறை, மும்முறை அவர்கள் சுருமா போட்டுக் கொண்டு தான் உறங்குவார்கள். கண்களுக்கு சுருமா போட மாட்டார்கள், ஆனால் அவர்களுடைய கண்களை பார்க்கும் போதெல்லாம் சுருமா போட்டதை போன்று தான் இருக்கும். அல்லாஹுடைய தூதருடைய இரு கண்களும் எப்பொழுதும் சுருமா போட்டதை போன்று தான் இருக்கும் என்று சஹாபா பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு புருவங்கள் சில பெண்கள் என்ன செய்வாங்க, இந்த புருவங்களை பிளக் பண்ணுவாங்க, அழகுக்காக ஷார்ட் பண்ணுவாங்க, பிளக் பண்ணி கொள்வாங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அப்படிப்பட்ட பெண்களுக்கு அல்லாஹுடைய நாசம் உண்டாகட்டும், அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு அல்லாஹுடைய சாபம் லானத் உண்டாகட்டும் என்று சாபம் இட்டாங்க. பிளக் பண்றது கூடாது, ஆண்களும் தான் பெண்களும். இன்று சில ஆண்களை கூட பார்த்தா, இன்னைக்கு யாரோ ஒரு நடிகர் போல இந்த இடத்துல என்ன செய்து கொள்ள ஒரு கோடு போட்டுக் கொள்வாங்க சில நேரம் அழகுக்காக. அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சாபம் இட்டு இருக்கிறார்கள், மிக பெரும் பாவம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புருவம் அகண்ட புருவமாக, அதாவது அகண்ட புருவமாக இருக்கும். அந்த இரண்டு புருவங்களும் இப்படி எங்களை போன்று தனித்திருக்காது, அதாவது தனித்தனியாக இருக்காது. அல்லாஹுடைய தூதருடைய புருவம் இரண்டும் சேர்ந்திருக்கும், அல்லாஹுடைய தூதருடைய புருவம் சேர்ந்திருக்கும். இந்த ரெண்டு புருவத்துக்கு மத்தியிலும், கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த இரண்டு புருவத்துக்கு மத்தியில் நடுவில் ஒரு நரம்பு போகும். அல்லாஹுடைய தூதருடைய இரண்டு புருவத்துக்கு மத்தியில நெற்றி அகண்டதாக இருக்கும், புருவமும் அகன்றதாக இருக்கும். இந்த இரண்டு புருவமும் இணைந்து நடுவால் ஒரு நரம்பு போகும், பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். அல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்ப இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு நரம்பு போகும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் போகும் போதெல்லாம் அந்த நரம்பு சிவந்து விடும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது சந்தோஷமாக வீட்டுக்குள் வரும்போது அந்த நரம்பு பொங்கி இருக்கும், அதாவது தடிப்பமாக இருக்கும் என்று சொல்லி, கோபப்பட்ட அந்த நரம்பு சிவந்து போயிருக்கும். சந்தோஷமான நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் நினைக்கிறேன் தாரமியில வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹுடைய தூதருடைய அந்த நரம்பு அதாவது தடித்து போயிருக்கும் என்று சொல்லி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இது அல்லாஹுடைய தூதருடைய அதாவது சுருமாவை போட்டுக்கோங்க, அது கண் பார்வையை கூட்டும். நாங்க அநேகமானவர்கள் இன்றைக்கு போன் யூஸ் பண்ணி எல்லாமே இன்றைக்கு ஸ்பெக்ஸ்ல தான் இருக்கிறோம். எல்லோருமே மூக்கு கண்ணாடி போட்டிருக்கிறோம். முடியுமான அளவுக்கு எங்களுடைய கண்களுக்கு சுருமாவை போட்டுக் கொள்வோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இமை முடி வளர்றது மட்டுமல்ல எங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக்கும். இது அல்லாஹுடைய தூதருடைய கண்களின் நெற்றியுடைய புருவத்துடைய அழகு. அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய மூக்கு, ஒருவர் திடீரென்று அல்லாஹுடைய தூதரை முதல் முறை கண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதருடைய மூக்கு பெரிதாக இருக்கும், மூக்கு நீளமானதாக இருக்கும்.
ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டது அல்லாஹுடைய தூதருடைய மூக்கு மின்னிக் கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய தூதருடைய மூக்கு மெல்லிசாக, அதாவது தடிப்பமற்றதாகவும், மெல்லிய மூக்காகவும், நேரிய மூக்காகவும், அதாவது நீண்ட மூக்காகவும் அல்லாஹுடைய தூதருடைய மூக்கு அன்பிருக்கும் என்று சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போன்று அடுத்தது அல்லாஹுடைய தூதருடைய தலைமுடிகள், தலைமுடிகள் அல்லாஹுடைய தூதருடைய தலைமுடி, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹுடைய தூதருடைய தலைமுடி சுருண்ட முடியாகவோ அல்லது நீளமான முடிவாகவோ கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்ன, முடி இல்லை என்பது பிரச்சனை. இன்றைக்கு வளர்ப்பதற்காக ஏதோ காடுகளில் இருந்து கண்டுபிடித்த உயிர் என்று சொல்லி விற்பனை செய்கிறார்கள். ஆனா சில இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், சில காடுகளுடைய பேரசில் அந்த காடு மூலிகைகள் இருந்து என்னது தயாரிக்கப்பட்ட ஒயில் என்று சொல்லி விற்பனை செய்யாது. விஷஜந்துகளும் பயங்கரமான சூழல் உள்ள காடுகள், இந்த காடுல மனிதர்கள் உடைய கால், அதாவது பாதம் கூட பட்டது கிடையாது என்று இன்றைக்கு நாங்க விக்கிபீடியாக்கள் பார்க்கலாம். அந்த காடுகள்ல இருந்து மூலிகை எடுத்து செய்த ஒயில் என்று சொல்லி கூட விற்பனை செய்யறத நாங்க பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய தூதர் அதாவது ஜெய்தூன் அதிகமாக பாவிப்பார்கள். தலைக்கு நாங்கள் ஜெய்த பாவிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதும் அவர்கள் அவர்களுடைய முடி எப்பொழுதுமே அழகாக இருக்கும். அதற்கு அவங்க தலைமுடிய வளர்ப்பதற்கு பாவித்தது ஜெய்த. ஆனா நாங்க யாரும் ஜெய்தூனை ஜெய்த் ஓயில நாங்க பாவிப்பது கிடையாது. அதை நாங்க பாவிக்கிறதற்கு என்று சொன்னால் ஏதாவது ஒரு 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 உணவு செய்வதற்கு மாத்திரம், ஏதாவது ஒரு ஆகாரம் செய்வதற்கு மாத்திரம் பயன்படுத்துறோம். அல்லாஹுடைய தூதர் எப்பொழுதும் காலையில் தன்னுடைய தலைமுடிக்கு ஒயில் போடுவாங்க, ஜெயித்த போடுவாங்க. ஒயில போடுறது மட்டுமல்ல, தலையில ஒரு முடியை வைத்துக் கொள்வாங்க. சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, அந்த முடி அந்த மேலுக்கால போட்டுக்கொண்ட அந்த புடவையில் அந்த ஒயில் பதிந்திருக்கும். அல்லாஹுடைய தூதர் போட்ட அந்த ஜெயித்துடைய அந்த ஒயில், அந்த அந்த நிறங்கள், அந்த புடவையுடைய கலரை மாத்திருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய தலைமுடியை மெயின்டைன் பண்ணினாங்க. ஜெயித் தலைமுடி வளர்றதுக்கு நல்ல ஒரு மருந்து. அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய தூதருடைய முடி நீண்டதாகவோ சுருண்டதாகவோ கிடையாது. அல்லாஹுடைய தூதர் மூன்று முறையாக தன்னுடைய தலைமுடியை வளர்த்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதரை தூதருடைய முடியை வித்தியாச வித்தியாசமாக கண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய மனைவி அதே போன்று சில சஹாபாக்கள் அறிவிக்கும் போது அல்லாஹுடைய தூதர் முடியை வஃப்ரா முறையில் வளர்த்திருக்கிறார்கள். எங்களுடைய உஸ்தாத், நான் நினைக்கிறேன் நாங்கள் அதாவது இந்த ஷமாயிலு திருமதியை மதரசாவில் ஓதும் போது எங்களுடைய மதிப்புக்குரிய அதிபர் உஸ்தாத் எங்களுடைய ஷுஐப் தீனி ஹசரத் அவர்கள் தான் இந்த ஷமாயிலு திருமதி அல்லாஹுடைய தூதருடைய அழகை பற்றி வர்ணித்து விளங்கப்படுத்துவார்கள். நாங்கள் மிகவும் ஆசையாக ஆர்வமாக இருப்போம். சில நேரங்களில் 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் என்று சொல்லி கிளாஸுக்கு வந்து பாடம் நடத்துவாங்க. சில நேரங்களில் வகுப்பு முடிந்து பெல்லும் அடித்திருக்கும். ஆனால் முஸ்தாத் அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய அழகை பற்றி தொடர்ச்சியாக வர்ணித்துக் கொண்டே போவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதருடைய வர்ணனைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதே போன்று நாங்கள் தௌரா ஓதும் போது எங்களுடைய உஸ்தாத் நக்கீப் ஹசத் அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய முடியுடைய அழகை பற்றி விளங்கப்படுத்துவார்கள். அதிகமாக அல்லாஹுடைய தூதருடைய முடியுடைய அமைப்பை பற்றி அந்த தௌராவில் தான் நாங்கள் கூட முதல் முதலாக அல்லாஹுடைய தூதருடைய முடி எவ்வாறு இருந்து சென்று கற்றுக்கொண்டோம். அல்லாஹுடைய தூதருடைய முடியை அல்லாஹுடைய தூதர் 3 முறையாக வளர்த்திருக்கிறார்கள். ஒன்று வஃப்ரா, வஃப்ரா என்ற முறையில். இரண்டாவது ஜும்மா என்ற முறையில். மூன்றாவது ஜும்ஆ அல்ல, வெள்ளிக்கிழமை அல்ல, ஜும்மா, ஜீம் மீம் பா, ஜும்ஆ என்ற முறையில் வளர்த்திருக்கிறார்கள். அடுத்தது அல்லாஹுடைய தூதர் லும்மா அல்லது லிம்மா என்று 2 முறையில் சொல்லலாம். இந்த முறையிலும் அல்லாஹுடைய தூதர் முடியை வளர்த்திருக்கிறார்கள். நீங்கள் முடியும் என்று சொன்னால் ஷமாயிலு திருமதியை எடுத்து இதில் அல்லாஹுடைய தூதருடைய முடி என்ற தலைப்புக்கு கீழால் பார்த்தால் இந்த 3 முறையும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃப்ரா என்று சொன்னால் காது இந்த சோனை, இந்த காதுடைய ஓரம் வரைக்கும், சரியாக இந்த காதுடைய ஓரம் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி வளர்த்தார்கள். இது ஒரு முறை. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ முறையில் முடி வளர்த்தார்கள். இந்த காது சோனையை விட கொஞ்சம் அதிகமாக இந்த கழுத்து வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முடி வளர்த்தார்கள். அடுத்தது லிம்மா, லிம்மா முறை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முடிந்த தோல் புஜத்தில் படும். தோல் புஜத்தை விட பெண்களை போல அல்ல, தோல் புஜம் வரைக்கும் இந்த முடி என்ன செய்யும் என்றால் தோல் புஜத்தில் அதாவது படக்கூடிய அளவுக்கு காது ஓரம் வரை, அதை விட கொஞ்சம் அதிகமாக நடு காது ஓரத்தை விட அதிகமாக தோல் புஜத்தை படுகின்ற வரைக்கும் 3 முறையில
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிகளை வளர்த்திருக்கிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முடிகளை வளர்ப்பதாக இருந்தால் இந்த மூன்று முறையிலும் சுன்னா முறையில் எங்களுக்கு அழகாக முடிகளை வளர்த்து கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் ஃபேஷனுக்காக வளர்க்கக்கூடிய முடியை பற்றி நான் இங்கு பேசல, அல்லாஹுடைய தூதருடைய சுன்னா முறையில் வளர்க்கக்கூடிய முடிகளை பற்றி பேசுகிறேன். அல்லாஹுடைய தூதர் இந்த மூன்று முறையில் முடிகளை வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் முடியை வெட்டும் போதே அல்லாஹுடைய தூதர் முழுமையாக வெட்டுவார்கள், ஆனால் மொட்டை அடிப்பதை அல்லாஹுடைய தூதர் தடை செய்தார்கள், வெறுத்தார்கள். அப்ப நீங்க கேட்கலாம், மொட்டை அடிப்பது கூடாதா எங்கட மொழியில் சொன்னால், அதாவது வலிப்பது முழுமையாக மொட்டை அடிப்பது கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட சில சந்தர்ப்பங்களில் முட்டை அடிப்பது கூடும். உதாரணமா ஒரு குழந்தை பிறந்தால் ஏழாவது நாள் முடியை அதாவது முழுமையாக வலிப்பது, அதே போல ஹஜ் உம்ராவுக்கு சென்றால் முடியை வலிப்பது, அதே போன்ற ஒரு நோய் தலையில் ஏதாவது அதாவது பெயின் அதிகமாக இருக்குது அல்லது ஏதாவது நோய் என்ற காரணத்தினால் எங்களுக்கு என்ன செய்யலாம், முடிகளை வலிக்கலாம், அப்படி சஹாபாக்களுக்கு வலிப்பதற்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்படி இல்லை சொன்னா அல்லாஹுடைய தூதர் முழுமையாக ஷார்ட் பண்ணுவாங்க, முடிய வலிக்க மாட்டாங்க அல்லது முழுமையாக வளர்ப்பாங்க. ஆனா இன்றைக்கு சில பிள்ளைகளை பார்த்தா, சில வாலிபர்களை பார்த்தா அவங்களுடைய உருவமே மாறி இருக்குது, உருவமே மாறி இருக்குது. முடிய என்ன செய்வாங்க, கீழால ஃபுல்லா கட் பண்ணிட்டு மேல வச்சிருப்பாங்க, மேல வச்சிருப்பாங்க, தேங்க பாதையில் அரவாச திருகிட்டு அப்படியே வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல சொன்னா ஏதாவது எலி கடிச்ச பொருள் மாதிரி இருக்கும், ஒரு பானை வச்சு ஒரு எலி அந்த பானை கடிச்சா எப்படி இருக்குமோ அதே போல சிலரோட தலைமுடி இருக்கும், கீழே கட் வச்சு மேல தலைமுடிய வச்சிருப்பாங்க. இன்னும் சிலர்கள் அந்த பெரிய பெரிய கூளைகள் பானைகளை தலையில வச்சது போல முடிகளை வளர்த்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வெட்டினால் நீங்கள் முழுமையாக வெட்டுங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பகுதியை விட்டு ஒரு பகுதியை நீங்கள் வெட்ட வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தார்கள் அப்படி முடி வெட்டுவதை. கண்ணியமான சொல்லி, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய தூதருடைய முடி இப்படி இருந்துச்சு, ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய முடியுடைய பரக்கத் எப்படி என்றா, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய முடியையும் நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முடியை நான் நினைக்கிறேன் துருக்கி மியூசியத்தில் அல்லாஹுடைய தூதருடைய முடி இருப்பதாக நான் கண்டது கிடையாது. ஆனால் அந்த யூடியூப்ல அதே போன்று சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சிலர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன், அல்லாஹுடைய தூதருடைய முடி வைக்கப்பட்டிருக்கிறது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவர்களுடைய தொப்பி காணாம போயிட்டு, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தொப்பி இல்லாம போயிட்டு, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக கோபம் அடைந்தார்கள், கடுமையாக கோபம் அடைந்தார்கள். இப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு கலைத்தார்கள், ஒரு தொப்பி காணாம போனதுக்கு இப்படி கோபப்படணுமா, இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தொப்பி இல்லாமல் போனதுக்கு இப்படி கவலைப்பட வேண்டுமா என்று சொல்லி சில சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு. அப்போது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் தொப்பி காணாம போனதுக்கு கவலைப்படல, அந்த தொப்பிக்குள்ள கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடியை நான் வைத்திருந்தேன், அந்த தொப்பிக்குள்ள என் உயிரிழம் மீனான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிகள் ஓரிரு முடிகளை வைத்திருந்தே, அந்த தொப்பி காணாம போயிட்டு அதனால் அல்லாஹுடைய தூதருடைய முடியை நான் இழந்துட்டேன், அதனால தான் இந்த இந்த தொப்பி யாருடைய கையில கிடைச்சதோ தெரியாது, இது காஃபிர்களுடைய கையில கிடைச்சிட்டோ தெரியாது, அதை நினைச்சுதான் நான் கோபம் அடைகிறேன் என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதருடைய முடியை நேசித்தார்கள். ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ரிவாயத். அதே போன்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முடியை வைத்திருந்தார்கள். யார், அல்லாஹுடைய தூதருடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்மஹாத்துமினீ அல்லாஹுடைய தூதருடைய முடியை வைத்திருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சிலர்கள் இந்த ஹதீஸ்களை மறுக்கலாம், அப்படியெல்லாம் கிடையாது என்று சொல்லி சொல்பவர்கள் இந்த ஹதீஸை அல்ல அல்லாஹுடைய தூதரை மட்டும் தட்டக்கூடியவர்கள். நஊது பில்லாஹ், பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் முக்கியமான ஒரு தலைப்பு தான் அல்லாஹுடைய தூதரை நிந்தித்தவர்கள், கேவலப்படுத்தியவர்கள், இழிவாக நினைத்தவர்களுடைய கடைசி நிலைமை என்னவாக சென்று ஒரு தலைப்பு இருக்குது இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அந்த தலைப்புல பார்ப்போம். அல்லாஹுடைய தூதருடைய ஒரு முடி, உம்மு ஸலமா ரலியல்லாஹு என்ன செய்வாங்கண்டா, யாராவது நோய்வாய்ப்பட்டு வந்தால், யாருக்காவது நோய்வாய்ப்பட்டு வந்தால் அல்லாஹுடைய தூதருடைய முடியை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு எடுப்பார்கள், எடுத்துட்டு அந்த தண்ணீரை குடிக்க கொடுப்பார்கள். கண்ணூறு அதே போன்று ஏனைய நோய்கள் இருந்தால் இந்த அல்லாஹுடைய தூதருடைய முடியுடைய பரக்கத்தினால அவர்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்து விடுவான். அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருடைய முடிக்கும் அல்லாஹ் ஒரு ஷிஃபாவை கொடுத்து வைத்திருந்தால் அந்த முடியை உம்மு ஸலமா ரலியல்லாஹு எப்பொழுதும் தங்களுடைய கையில் வைத்துக் கொண்டிருப்பார்கள், யாருக்குமே கொடுக்க மாட்டார்கள். அந்த முடியை வைத்து யாராவது நோயாளிகள் வந்து கேட்டால் தண்ணீரில் போட்டு அதை அதாவது பருகுவதற்கு கொடுப்பார்கள். இது அல்லாஹுடைய தூதருடைய முடியை பற்றி நாங்கள் இப்போது பார்த்தோம். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெற்றியை பற்றி ஆரம்பத்தில் பார்த்திருந்தோம். அல்லாஹுடைய தூதருடைய நெற்றி அகன்றதாக இருக்கும்,
ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றியில் இருக்கக்கூடிய நரம்பு எப்படி இருக்கும் என்று ஆயிஷா அம்மா ரழியல்லாஹு சொல்லும் போது மின்னலை போன்று இருக்கும். அதாவது மின்னல் எப்படி வெளிச்சம் வெளிச்சமாக திடீரென்று வருமோ அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள் வரும் போது ஒரு மின்னல் வருவதை போன்று, அதாவது அந்த நெற்றியில் இருந்து ஒரு மின்னல் வெளியாகியதை போன்று இருக்கும் என்று சொல்லி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய வர்ணிக்கும் போது அவர்களை வர்ணிப்பதற்கு எந்தொன்றும் கிடையாது. ஆனா உலகத்தில் இதை சொல்லித்தான் அல்லாஹுடைய தூதரை வர்ணிக்கலாம். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவுக்கு அவர்களுடைய நெற்றி அழகாக இருக்கும். அல்லாஹுடைய தூதருடைய வாய் அகண்டதாக இருக்கும். அல்லாஹுடைய தூதருடைய வாய் கொஞ்சம் அகண்டதாக இருக்கும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்கள், அல்லாஹுடைய தூதருடைய பற்கள், இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹுடைய தூதருடைய பற்களில் முன்னால் உள்ள இந்த பற்கள் இடைவெளி உள்ளதாக இருக்கும். அல்லாஹுடைய தூதருடைய பற்களில் இந்த முன்பற்கள் இடைவெளி உள்ளதாக இருக்கும். அப்ப சிலர்கள் சொல்லலாம், அல்லாஹுடைய தூதருடைய பற்கள் இடைவெளி தானே, நாங்களும் எங்கட பற்களுக்கு மத்தியில் இடைவெளி போட்டுக் கொள்றது சுண்ணத்தானே. இன்னைக்கு நிறைய பெண்கள் செய்யறாங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, பற்களுக்கு மத்தியில் இடைவெளி போடக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இயற்கையாகவே பற்களுக்கு மத்தியில் இடைவெளி இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் செயற்கையாக நாங்களாகவே பற்களுக்கு மத்தியில் இடைவெளி போட்டுக் கொள்வது கூடாது, ஹராம். அல்லாஹுடைய தூதர் சாபமிட்டார்கள். அப்ப அல்லாஹுடைய தூதருடைய பற்கள் எப்பொழுதும் இடைவெளி உள்ளதாக இருக்கும். அதாவது இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இந்த ஷமாயில் திருமிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அல்லாஹுடைய தூதர் பேசும் போது அந்த பற்கள் முத்துக்களை போன்று மின்னிக் கொண்டிருக்கும். அதனால தான் இமாம் பூசு ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய கசீதாவில், கசீதத்துல் புர்காவில் அழகான ஒரு அடியை பதிவு செய்தார்கள். كأنما اللؤلؤ المكنون في صدف من معدن منطق ومبتسم. அல்லாஹுடைய தூதர் சிரிக்கும் போதே, அல்லாஹுடைய தூதர் பேசும் போதே சிப்பு பாதுகாக்கப்பட்ட சிப்புக்குள் இருந்து முத்து வெளியாகினது போன்று இருக்கும். அழகான ஒரு வரி. யாரும் இமாம் பூசு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கசீதா புர்தாவில் பதிவு செய்திருக்கிறார்கள். அது அல்லாஹுடைய தூதர் பேசும் போதும் சிரிக்கும் போதும் பாதுகாக்கப்பட்ட சிப்புக்குள் இருந்து முத்து வெளியாக இருப்பது போன்றே அல்லாஹுடைய சிரிப்பு இருக்கும், அல்லாஹுடைய பற்கள் இருக்கும் என்று சொல்லி இமாம் பூசு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய அழகை வர்ணித்திருக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதருடைய அந்த சிரிப்பு ஒளியை ஒரு நூரை வெளியாக்கும். அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய நெஞ்சு பகுதி, நாங்கள் கண்ணை மூக்கு நாக்கு வாய் இதெல்லாமே நாங்கள் பார்த்தோம், அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய இந்த நெஞ்சு பகுதி எப்படி இருக்கும் என்று சொன்னால் விரிந்ததாக இருக்கும். அல்லாஹுடைய தூதருடைய நெஞ்சு பகுதி விரிந்ததாக இருக்கும். சிலர்களுடைய வயிற்றை பார்த்தா நெஞ்சை விட வயிறு பெருசாக இருக்கும். சிலர்கள் இந்த வயிறை குறைப்பதற்காக பலவிதமான முயற்சிகளை செய்வாங்க. ஆனா அல்லாஹ் ஏன், அது இயற்கையாக அல்ல, நாங்கள் சாப்பிடக்கூடிய அல்லாஹுடைய தூதருடைய சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடை பத்தி தனியாக ஒரு நாள் பேசலாம், ஆனால் நிறைய தலைப்புகளை பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது. அல்லாஹுடைய தூதருடைய பொடி எப்படி ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிட்டு தன்னுடைய பொடியை ஹெல்த்தியாக வைத்துக் கொண்டார்கள் என்று கூட தனியாக பார்க்கணும். யாரை எடுத்தாலும் சுகர் எண்டுவாங்க, கேஸ் எண்டுவாங்க, இன்னைக்கு பிரஷர் எண்டுவாங்க, எதை எடுத்தாலும் இன்னைக்கு ரெண்டு பேர் சந்தித்தால் முதலாவது அஸ்லாமு அலைக்கும் சொல்வதை விட முதலாவது கேட்கறது உங்களோட சீனி எப்படி, உங்களோட சுகர் எப்படி, உங்களோட நிலம் எப்படி, உங்களோட பிரஷர் எப்படி, முதலாவது நாங்க கேட்கறது அதுதான். அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹெல்த்தியான ஃபுட் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அது அதொரு தலைப்பாக எடுத்து கதைக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சு விரிவாக இருக்கும், வயிறும் நெஞ்சும் சமமாக இருக்கும், நெஞ்சை விட வயிறு பெரிதாக இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறு எப்பொழுதுமே பெரிதாக, அதாவது எங்கட மொழியில சொல்வதாக இருந்தால் ஊதி இருக்காது. நெஞ்சையும் வயிறும் எப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சும் சமமாகத்தான் இருக்கும். ஆனா நெஞ்சு அவனோட செஸ்ட் எப்பொழுதும் விரிஞ்சிருக்கும். அவங்க நடக்கும் போது கூட நெஞ்சை விரித்து கர்வமற்ற நடையாக, சிலர்கள் பெருமைக்கு நெஞ்சை இப்படி விரிச்சு நடப்பாங்க, அந்த நடை அல்ல. அல்லாஹுடைய தூதருடைய நெஞ்சு விரிந்திருக்கும். அதே போல அல்லாஹுடைய தூதருடைய, அதாவது அல்லாஹுடைய தூதருடைய நெஞ்சு பகுதியை எடுத்தால் இருக்கும். எப்பொழுதும் அல்லாஹுடைய தூதருடைய கை இந்த பனிக்கட்டியை போன்று குளிராகவும் கஸ்தூரியை விடவும் மனமாக இருக்கும். அல்லாஹுடைய தூதருடைய கை கஸ்தூரியை விட மனமாகவும் படிக்கட்டியை விட குளிராகவும் இருக்கும். அதே போன்று அல்லாஹு, அதாவது ஜாபிர் இப்னு சமரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நாள் லுஹருடைய நேரம் நாங்க எல்லாரும் மஸ்ஜிதுக்கு வரோம், சிறிய குழந்தைகளின் தலையில் அல்லாஹுடைய தூதர் தடாகினார்கள்.
தடவி விட்டார்கள். அப்போ ஜாபிர் இப்னு சம்ரா சொல்றாங்க, என்னுடைய தலையும் அல்லாஹ்வுடைய தலையை தடவி இப்படி வந்தார்கள், அவர்களுடைய கை என்னுடைய முகத்தில் படும் போது கை கடுமையாக குளிராக இருந்துச்சு. அப்பொழுது தான் ஒரு வாசனை பையுக்குள் கையை போட்டெடுத்து என்னுடைய முகத்தில் வைத்ததை போன்று மனம் கம்மி கொண்டிருந்துச்சு. மனத்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கை, அதாவது மனம் அடித்துக் கொண்டிருந்துச்சு சொல்லி ஜாபிர் இப்னு சம்ரா சொன்னாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதருடைய கை விரட்கல்ல நிறைய மூஜிதாக்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையுடைய சக்தி விசாலமான ஒரு சக்தி. அது மாத்திரமல்ல, இந்த கை விரட்கலால், இந்த பெரும் விரலால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தண்ணீரை வெளிப்படுத்தினான். அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கால் உடைஞ்சிட்டு, ஒரு முறை நான் நடந்து வரும் போது என் கால் உடைந்தது, யாருமே சுகமாக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய முபாரக்கான கையை என்னுடைய காலில் வைத்தார்கள், அல்லாஹ் எனக்கு பூரண ஷிஃபாவை தந்தான், எனக்கு பூரண என்னுடைய கால் குணமடைந்த அதற்கு பின் அந்த காலில் எந்த வருத்தமும் இருந்ததே கிடையாது. அதே போன்று அனசலில்லாம் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதருடைய கையை பிடித்தால் பட்டை விட மென்மையாக, அதாவது பட்டு துணி என்று சொல்வோம், பட்டு, இந்த பட்டை விட சில்க விட மென்மையாக இருக்கும் அல்லாஹுடைய தூதருடைய கை. இது அல்லாஹுடைய தூதருடைய கை. அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய கால், அல்லாஹுடைய தூதருடைய கால் கீழ்பகுதியில் சதை, இப்படி உள்ளங்கையில சதை பிடித்திருக்குமோ, இதே போல அல்லாஹுடைய தூதருடைய கால் பகுதியிலையும் சதை பிடித்ததாக இருக்கும். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் நடக்கும் போது, அல்லாஹுடைய தூதர் நடக்கும் போது பள்ளத்தை நோக்கி, அல்லாஹுடைய தூதர் நடக்கும் போது பள்ளத்தை நோக்கி நடப்பதை போன்று, அல்லாஹுடைய தூதர் ஒரு பள்ள மேட்டிலிருந்து நடப்பதை போன்று என்ன செய்வார்கள் என்று சொன்னால், உயரமான பகுதியிலிருந்து தாழ்ந்த பகுதியை நோக்கி நடப்பதை போன்றுதான் அல்லாஹுடைய தூதர் சாய்ந்து, முன்னால் சாய்ந்து நடப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் நடக்கும் போது முன்பகுதியை சாய்த்து என்ன செய்வார்கள், பள்ளத்தை நோக்கி நடப்பதை போன்று நடப்பார்கள். அதாவது அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் பூமியை பார்த்து நடப்பார்கள். நாங்கள் பாதையில் போகும்போது அங்கிங்கே ஆங்காங்கே பார்த்து செல்வதை போன்று அல்லாமல், அல்லாஹுடைய தூதர் வானத்தை பார்ப்பதை விட பூமியை பார்த்து தான் நடப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் நடக்கும் போது தன்னுடைய பாதத்தை பலமாக எடுப்பார்கள். ஒவ்வொரு எட்டையும் எடுக்கும் போது பலமாக எடுத்து மெதுவாக வைத்து நடப்பார்கள். நடக்கும் போது காலை பலமாக உயர்த்தி மெதுவாக வைத்து நடப்பார்கள். அல்லாஹுடைய தூதருடைய கால் பகுதி கையை போன்று குளிராக எப்பொழுதும் இருக்கும். அதே போன்று அகலத்தை, அதாவது அடியெடுத்து வைக்கும் போது அகலமாக எடுத்து வைப்பார்கள். ஒவ்வொரு அடியும் அகலமாக எடுத்து வேகமாக நடப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நடக்கும் போது அடி, ஒவ்வொரு அடியையும் வைக்கும் போது அகலமாக வைத்து வேகமாக நடப்பார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாளுமே நடக்க முடியாது, ஏதோ பூமி அவர்களுக்கு மாத்திரம் சுருக்கப்பட்டதை போன்று போகக்கூடிய இடத்துக்கு மிக வேகமாக மிக விரைவாக சென்று விடுவார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கால் பாதம், இந்த காலில் தண்ணி பட்ட தண்ணி நிற்காது. அல்லாஹ்வுடைய, நாங்கள் காலை வாஷ் பண்ணும் போது எங்களோட கால் நலையும், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலில், கால் பாதத்தில் எப்பொழுது தண்ணி பட்டாலும் தண்ணி நிற்காது. இது அல்லாஹுடைய தூதருடைய காலுடைய அழகு. இறுதியாக இரண்டு விடயங்கள் இருக்கு, அதை பார்த்து நாங்கள் பயானுடைய இறுதி நிலைக்கு வருவோம். அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய உடல், இந்த உடல் அமைப்பு அல்லாஹுடைய தூதர் எப்பொழுதுமே மனமுள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாரமி ரஹ்மகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஒரு பாதையால போனால் அந்த முழு பாதையும் மனத்தால் மனம் அடித்துக் கொண்டிருக்கும், அதாவது கடுமையாக வாசனை வீசிக் கொண்டிருக்கும். அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு பைஹக்கில வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பாதையால போன அந்த பாதையே மனத்தால் மன வீசிக் கொண்டிருக்கும். அதே போன்று சில சஹாபாக்கள் தாரமியில வரக்கூடிய ரிவாயத், ஒரு பாதையால போன அந்த வாசத்தை வச்சு விளங்கிக் கொள்வாங்க, இந்த பாதையால் அல்லாஹ்வுடைய தூதர் போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அத்தர்பூசி அல்ல, பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதருடைய உடல் வாசம் உள்ளதாக மனம் உள்ளதாக இருக்கும். அனசலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதருடைய சில நேரங்கள் நான் ஹாதிமாக அவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தேன், அவருடைய வேர்வை எடுத்து நான் மோந்து பார்ப்பேன், சுபஹானல்லாஹ், அது அத போல ஒரு அத்தரை நான் இந்த வாழ்க்கையில வேற எந்த ஒரு மனத்தையும் நான் கண்டதே கிடையாது. யாரு? அல்லாஹுடைய தூதருடைய உடலில் வரக்கூடிய வாசம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் வீட்டுக்கு வந்து உறங்கி கொண்டிருக்கிறாங்க,
அப்போ மேனிலிருந்து வேர்வு வடிந்து கொண்டிருக்கிறது. உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கிளாஸ் பாட்டில வச்சு அந்த வேர்வைய கையால வடியக்கூடிய வேர்வைய சேர்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எலும்பி கேக்குறாங்க, என்னம்மா செய்றீங்க? சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வேர்வு மனமாக இருக்குது, அதை அத்தராக பாவிப்பதற்கு நான் சேர்த்து வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய வேர்வை கூட அதற்கு நிகராக எந்த நறுமணமும் உலகத்துல கிடையாது. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய வேர்வை துருநாற்றத்தை வீசாது, எப்பொழுதும் மனமாகத்தான் இருக்கும், கஸ்தூரியை விட மனமாக இருக்கும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல் புஜம், பேக் சைடு, இந்த தோல் புஜம் எப்படி இருக்கும் என்றால் விரிந்ததாக இருக்கும், விரிந்ததாக இருக்கும். அதனுடைய வலது பக்கத்துல நுபுவத்துடைய அடையாளம் இருக்கும். ஒரு முட்டையுடைய புறாவுடைய சைஸ்ல அல்லாஹுடைய வலது பக்க ஷோல்டர்ல நுபுவத்துடைய அடையாளம் இருக்கும். உமரதான் சொல்லுவாங்க, சில நேரங்கள் அல்லாஹுடைய துதிரி உடம்பை நான் பிடிக்கும் போது அந்த நுபுவத்துடைய அடையாளம் என்னுடைய கையில் பிடிப்படும். ஆனா சல்மான் ரழியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு முறை நான் இஸ்லாத்தேற்று வரும் போது அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய உடலில் போடப்பட்ட ஷோலை, தன்னுடைய அந்த போர்வை கீழே போட்டார்கள். நான் அந்த தோல் புஜத்தில் இருக்கக்கூடிய அந்த புறாமுட்டையுடைய சைஸ் இருக்கக்கூடிய நுபுவத்துடைய அந்த சீலை அடையாளத்தை நான் கண்டேன். இது அல்லாஹுடைய தூதருடைய தோல் புஜத்துடைய அழகு. அல்லாஹுடைய தூதருடைய உதிரம், உடலில் இருக்கக்கூடிய பிளட், ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது பரக்கத்தானது. ஒருமுறை அல்லாஹுடைய தூதருடைய பல்லு ஷஹீதாக்கப்பட்டுச்சு, உஹதுடைய யுத்தத்தில் ஒரு பல்லு ஷஹீதாக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதருடைய அந்த பல்லு இருக்கக்கூடிய ரத்தத்தை அபு சயீது குதிரதி அல்லாஹனுடைய தந்தையார் அபு சுனான் ரதி அல்லாஹன் அவர்கள் உறிஞ்செடுக்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வீச சொன்னாங்க, ஆனா அவங்க விழுங்கி விட்டாங்க, அந்த ரத்தத்தை குடிச்சிட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, சொர்க்கவாதியை பார்க்கறதாக இருந்த இவரை பாருங்க, அவருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டுச்சு, ஏன் ரத்தம் யாருடைய உடல் இருக்குதோ அவங்களை ஒரு நாளும் நரகம் தீண்டாது. இன்னொரு முறை அல்லாஹுடைய தூதருக்கு ரத்தம் குத்தி எடுத்தாங்க. அப்ப ஜாபீர் ரழியல்லாஹு கையில கொடுத்தாங்க, ஜாபீர் இந்த ரத்தத்தை பறவைகளோ மனிதர்களோ இல்லாத இடத்துல புதைத்துட்டு வாங்க என்று கையில ஒப்படைச்சாங்க. ரத்தம் ஹிஜாமா கப்லின் செஞ்சாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் ரத்தத்தை அவங்களுக்கு புதைக்க மனம் இல்ல, ரத்தத்தை ஜாபீர் ரழியல்லாஹு அவங்க குடிச்சாங்க. அல்லாஹுடைய தூதர் வந்து கேட்டாங்க, ரத்தத்தை என்ன செஞ்சீங்க? இல்லையா ரசூலுல்லாஹ், மனிதர்களோ ஜின் அதாவது மிருகங்களோ இல்லாத ஒரு பாதுகாப்பான இடத்துல நான் ரத்தத்தை புதைச்சேன். அப்படி என்றா உடலுக்குள்ள வச்சிருக்கிறேன் என்பதை சொன்னாங்க. அல்லாஹுடைய தூதர் அவங்களுக்கு அல்லாஹ் யானத்தை அந்த அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, முன்னால தொழுது கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, நீங்க பின்னால செய்யக்கூடிய சுஜூத் ருக்குவை கூட நான் கவனிக்கிறேன் என்றாங்க. அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் மக்காவில் இருந்து கொண்டே பைத்துல் மக்தீஸ் அல்லாஹ் காட்டினான். அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு இடத்தில் இருக்கும் போது சஹாபாக்கள் சென்ற இடங்கள் அல்லாஹ் காட்டினான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருக்கு மறைவானதை அல்லாஹ் காட்டியிருக்கிறான். சொன்னாங்க, அல்லாஹுடைய தூதர் ரத்தத்தை குடிச்சீங்களா? ஆம் என்று சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏன் ரத்தம் யாருடைய உடலோட கலக்குமோ அவருக்கு நரக தீண்டாது, நரகம் ஹராமாக்கப்பட்டுடும். கண்ணியமானவர்களே, இறுதியாக அல்லாஹுடைய தூதருடைய தாடி, அல்லாஹுடைய தூதருடைய தாடி மிக அழகாக இருக்கும். நான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நேயர்களிடத்திலே, இந்த எஸ்எல் பயான்ல அதே போன்று இருக்கக்கூடிய எல்லா நேயர்களிடத்திலே மிக அன்பாக பணிவாக கேட்கிறேன், மௌத்துக்கு முன்னால, மௌத் எப்போறும் என்று தெரியாது, தாடிய வலிச்சிடவானம், தாடிய வலிக்கவானம், முழுமையான அளவுக்கு அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று கத்துறோம், சத்தமாக சொல்றோம், புகழ் மாலைகளை பாடுறோம், ஆனா மௌத்துல தாடி இல்ல, முகத்துல தாடி வைக்கல் என்றால் இன்னும் அல்லாஹுடைய தூதரை சரியாக நேசிக்கல்ல என்பது தான் அர்த்தம். அல்லாஹுடைய தூதரை ஒருமுறை சந்திப்பதற்கு சில தூதுவர்கள் வராங்க. அல்லாஹுடைய தூதர் முகத்தை பார்க்கல, யாரு வந்தாலும் அல்லாஹுடைய தூதர் கேவலப்படுத்த மாட்டாங்க, உட்கார்ந்து கதைப்பாங்க. வெளிநாட்டிலிருந்து சில தூதுவர்கள் வரும்போது அல்லாஹுடைய தூதர் முகத்தை பார்க்கல. அப்பொழுது அவங்க கேட்கப்பட்டுச்சு, அல்லாஹுடைய புகாரில் வரக்கூடிய ரிவாயத் அப்ப கேட்கப்பட்டுச்சு, ஏன் முகத்தை திருப்பினீங்க என்று சொன்னாங்க. அவங்க மீசையை பெருசாக வளர்த்திருந்தாங்க, தாடியை வலிச்சிருந்தாங்க. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஏன் ரப்பு அல்லாஹ் எனக்கு சொன்னது தாடியை வளர்க்கும்படி மீசையை கத்தரிக்க சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தந்த ரூல்ஸ் என்னண்டா, மீசையை வளர்க்கணும், தாடியை வளர்க்கணும், வலிக்கணும். அல்லாஹுடைய தூதர் தாடியை வலித்து வந்த மனிதனுடைய முகத்தை உலகத்திலேயே பார்க்கலண்டா, நாங்க தாடியை வலிச்சிட்டு மௌத்தாகி மறுமேல் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால போனா எங்கட முகத்தை பார்ப்பாங்களா? யார சூழல்லா, உங்களை புகழ்ந்தோம் யார சூழல்லா, உங்கள் மீது சலவாத்து சொன்னோம் யார சூழல்லா, எப்படி சொல்ல போறோம்? உங்களோட சுண்ணாக்களை பின்பற்றினோம் எப்படி சொல்ல போறோம்? முகத்துல தாடி இல்லாம. அதனால தாடிய வலிக்கவான முடியுமான அளவுக்கு இந்த தாடி என்ற சுண்ணாவை வைப்போம். குர்பான் கொடுக்கும் போது தாடியை வைக்கிறோமா இல்லையா? அதனால அல்லாஹுடைய தூதருடைய தாடி அகண்டதாக இருக்கும், பார்ப்பத கலகாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த ஷஃபா,
இந்த வாய்க்கு கீழால இந்த முடி வெள்ளையாக இருக்கும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாடியிலையும் தலைமுடியிலையும் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நுணுக்கமாக கவனிச்சாங்கன்னு சொன்னா, தாடியிலையும் தலைமுடியிலையும் கிட்டத்தட்ட 14 நரைத்த முடி இருந்துச்சு. அதாவது 14 என்ற ஒரு ரிவாயத்திலையும் மௌத்தாகும் போது வஃபாத்தாகும் போது அண்ணா சொல்லலாம் சொல்றாங்க 20 நரைத்த முடி இருக்கும். ஆனா அல்லாஹுடைய தூதர் என்னையே போட்டாங்க என்று சொன்னா நரைத்த முடி விளங்காது. இப்ப கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடையார்களே, இன்றைய நாள் அல்லாஹுடைய தூதருடைய வர்ணனைகளை பற்றி அதிகமாக பேசலாம். ஆனால் முடியுமான அளவுக்கு அல்லாஹுடைய தூதருடைய அழகை பற்றி, அவர்களுடைய முகத்து கலரை பற்றி, நிறத்தை பற்றி, அவர்களுடைய முகத்தை பற்றி, அவர்களுடைய கண்ணை பற்றி, அதே போன்று நெற்றியை பற்றி, புருவத்தை பற்றி, அல்லாஹுடைய தூதருடைய மூக்கை பற்றி, அவர்களுடைய முடியை பற்றி, அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய வாய் பற்கள், அதே போன்று உதட பற்றி, இப்படி அல்லாஹுடைய தூதருடைய நெஞ்சு நெஞ்சு முடி வயிறை பற்றி, அதே போல அவருடைய கை உள்ளங்கை விரட்கள் கால் கால் விரட்கள், அவர்களுடைய நடையை பற்றி, உடல் அமைப்பை பற்றி, அதே போன்று அவர்களுடைய புஜம் ஷோல்டரை பற்றி, அதே போன்று தாடியை பற்றி, அவர்களுடைய இரத்தம் பிளட்டை பற்றி எல்லாம் முடியுமான அளவுக்கு அல்லாஹுடைய தூதருடைய வர்ணனைகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். இந்த வர்ணனை நாங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹிடத்தில் துவா கேட்போம், யா அல்லாஹ், நாளை மறுமையில இந்த அழகு கொண்ட வசீகரமான லாவண்யமான இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையில கண்ணால பார்ப்பதற்கு எங்கள் எல்லோருக்கும் பாக்கியத்தை தா என்று சொல்லி நாங்கள் அல்லாஹிடத்தில் துவா பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக நாளை மறுமையில் இந்த அழகு கொண்ட, இந்த அழகு வர்ணனை கொண்ட இந்த உயிரோடு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக வழங்குவான். நாம் அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணாக்களை வாழ்வில் எடுத்து நடந்தால், அதே போன்று பயான் நிகழ்ச்சி முடிந்தவுடன் எலும்பி செல்லாமல் அதே இடத்தில் குறைஞ்சது 10 முறையாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தை குடும்பத்தோடு இருந்து பார்த்தோம் என்றால், குடும்பத்தோடு உட்கார்ந்து சலவாத்தை சொல்லி சுபஹான கலிமாவை சொல்லி நாங்கள் இந்த மஜ்லிஸை முடித்துக் கொள்வோம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கக்கூடிய பாக்கியத்தை